ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். முதலில் ஸ்மோக் பாம்ப், இப்போ சோனிக். போராட்ட களத்தில் அதி பயங்கர ஆயுதம், விவசாயிகளுக்கு காத்திருக்கும் விபரீதம், வெளியே கசிந்த மோடி அரசின் திட்டம், என்ன நடக்க போகிறது தலைநகரில்? ஒன்றிய அரசு 2020 ஆண்டு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய விவசாயிகள் 1 வருடத்திற்கு மேலாக இந்திய தலைநகர் டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்தினர். இதற்கிடையில் ஒன்றிய அரசு விவசாய சங்கங்களுடன் பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஆனால் விவசாயிகள் சட்டத்தை வாபஸ் பெற்றால் மட்டுமே போராட்டம் ஓயும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். அதேபோல 3 வேளாண் சட்டத்திற்கும் எதிராக விவசாயிகள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் விவசாயிகளின் போராட்டத்தை ஒன்றிய அரசு கையாண்ட விதத்தை கடுமையாக சாடியது. மேலும் 3 வேளாண் சட்டங்களுக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க 2021 ஆண்டு குடியரசு தினத்தன்று விவசாயிகளின் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. இதில் விவசாயிகள் செங்கோட்டையினுள் நுழைந்தனர். மேலும் சிலர் செங்கோட்டையின் மீது விவசாயிகள் சங்க கொடியையும் ஏற்றினர். இதில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் நடந்து இதில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. இந்த போராட்டத்தின் கொடூர காலமாக 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி லக்கிம்பூரில் விவசாயிகள் மீது மத்திய இணையமைச்சரின் மகன் ஆஷிஷ் மிஸ்ராவின் கார் மோதிய சம்பவமும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நெரிசலால் 8 பேர் உயிரிழந்ததும் இன்றும் மக்கள் மனதில் ஆறாத வடுவாகவே உள்ளது. இது தவிர டெல்லியில் கடும் குளிரில் போராடிய விவசாயிகள் பலர் உயிரிழந்தனர். இப்படி பல்வேறு போராட்டமும் உயிரிழப்புகளையும் கடந்து 2021 ஆண்டு நவம்பர் மாதத்தில் 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இந்தியா மட்டுமின்றி விவசாயிகளின் இந்த போராட்டம் உலகம் முழுக்க கவனம் பெற்றது. 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவது மட்டுமின்றி குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம், போராட்டத்தின் போது இறந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளையும் விவசாயிகள் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 9 தேதி மத்திய அரசு விவசாயிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியது. அந்த கடிதத்தில் குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து முடிவெடுக்க குழு அமைக்கப்படும், அந்த குழுவில் விவசாயிகளும் இடம்பெறுவார்கள், விவசாயிகள் மீதான வழக்குகள் உடனடியாக திரும்பப் பெறப்படும், பயிர் கழிவுகளை எரித்ததற்கான வழக்குகளும் திரும்பப் பெறப்படும் எனவும் அந்த கடிதத்தில் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதனை ஏற்ற விவசாயிகள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். ஆனால் தற்போது வரை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் மீண்டும் போராட்டம் தொடரும் என விவசாயிகள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக போராட்டம் துவங்கியது. இந்த போராட்டத்திற்கு விவசாயிகள் வருவதை தடுப்பதற்கு இராணுவமும் போலீஸும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தன. குறிப்பாக விவசாயிகள் வரும் சாலைகளில் ஆணிகள் பதிப்பது, வழியில் முள்வேலிகளை அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. இதனையெல்லாம் தாண்டி விவசாயிகள் போராட்ட களத்தை நோக்கி நகர்ந்த போது அவர்கள் போராட்டக்காரர்களை நோக்கி கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டது. கலைந்து செல்லாமல் இருந்த விவசாயிகள் மீது தடியடியும் நடத்தப்பட்டது. இப்படி தொடர்ந்து விவசாயிகளை அடக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்க அதனை பொருட்படுத்தாமல் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் போராடும் விவசாயிகளை முடக்க அதி பயங்கரமான ஆயுதம் ஒன்று போராட்ட களத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதி பயங்கர ஒலி எழுப்பக்கூடிய சோனிக் ஆயுதம் எனப்படும் லாங் ரேஞ்ச் அக்கௌஸ்டிக் டிவைஸ் கிரவுட் கண்ட்ரோல் சென்ட்ரோல் கேனால்ஸ் போராட்டக் களத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மனித செவிமடல் தாங்கும் ஒலி அளவை விட பன்மடங்கு அதிகமாக இதிலிருந்து ஒலி எழுப்பப்படும். அப்படி அதிக ஒலி எழுப்பப்படும் போது மனித செவித்திறன் பாதிக்கப்படும். இந்த ஒலியை தாங்க முடியாமல் போராடும் விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து செல்வார்கள் என திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சோனிக் ஆயுதம் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டு டெல்லி போலீசால் வாங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசின் வசம் 5 சோனிக் ஆயுதம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் பஞ்சாப் கிசான் மஸ்தூர் சங்கஷ் கமிட்டி, சன்யுத் கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட விவசாய அமைப்புகளுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையில் போராட்டத்தை நிறுத்தி வைக்குமாறும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.
சண்டிகரில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா, உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.